ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் ரீதிய தேவசபையார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 12வது மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் அனுதின கண்மணி திருச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதை கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். யோவான் எழுதிய 1 யோவான் 4:10 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிமித்து செய்கிற கிருபாகரம் பதிலாக தம்முடைய குமாரனை அனுப்பதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறோம். அவர் அன்பாகவே நேசிக்கிறார், இருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். காரணம், அவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்பில்லாதவர் தேவன் அறிய, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால்தான் பாடல்கள் ஏராளமான பாடல்கள் தேவனுடைய அன்பை குறித்து பாடப்பட்டிருக்கு. மனிதனுடைய அன்புகள் மாறும், மனைவி அன்பு மாறும், கணவனின் அன்பு கரைந்து போகும், நண்பருடைய அன்பு நழுவி போகும், உறவுகளுடைய அன்பு உதறி போயிடும். இப்படி எத்தனையோ அன்பை பற்றி பாடலாம். என்றென்றும் மாறாதது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மாத்திரம்தான். அவருடைய அன்பு மகா பெரியது. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் முதல்ல அவர்தான் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு எதை வெளிப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக. அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினாராம், பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்தல்ல, தன் குமாரனை கொடுத்து, குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சுத்தம் மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற அன்புலாயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் பக்கத்திலே வர முடியாது. மற்ற அன்பெல்லாம் ஏதோ ஒன்றை சார்ந்ததுதான், கணவனான பின்பு, மனைவியான பின்பு, பிள்ளைகள் ஆன பின்பு, பெற்றோரான பின்பு. இங்கே அப்படி கிடையாது. நம்ம இயேசுவை அறிந்த பின்பல்ல, முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அந்த அன்பின் தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். இந்த உலகத்தில் வேறு ஏதாலும் பாவத்தை நிவர்த்தி செய்யவே முடியாது. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், ஆள் இருக்கலாம், பல அனுகூலங்கள் இருக்கலாம், பல ஏக்கர் இருக்கலாம், என்ன இருந்த அதிகாரங்கள் இருக்கலாம், அதால் ஒன்றும் பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு மனிதனுக்கு நிவிருத்தி கிடைக்காது. ஆனால் இயேசு நமக்காக வந்து மனிதனாய் பிறந்து வாழ்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். ஒரு ஆமே சொல்லுங்க, ஆமே. அதோடு நாம் மகிமைப்படுவதாக. அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பை இந்த உலகத்தில் யாரும் நம்மை விட்டு மாத்திர முடியாது. எப்படி வெளிப்படுத்தினாராம், யோவான் 3:16 நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல், பார்த்தீங்களா, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே. இவ்வளவாய் அளவே கிடையாது, இந்த பக்கம் அந்த பக்கம் அளவே கிடையாது. அதனால் என் மேலே ஒருத்தருக்கு அன்பு இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. இயேசு நம்மில் அன்பாய் வைத்து நம்முடைய பாவத்தை கழுவி நீதிமானாய் மாற்றி அபிஷேகித்து ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். வேற எங்கேயும் அன்பை தேடாதீங்க. ஆண்டவர்கிட்ட அன்பை தேடுங்க, அவர் மீது அன்பு வைங்கள். மற்ற எல்லா அன்பும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். காட் பிளஸ் நாம் ஜெபி. நல்ல பிதாவே, உம்முடைய அன்பு எங்களை இவ்விதமாய் மாற்றியிருக்கிற அப்படின்னாலே ஸ்டோ, ஒருவேளை இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்கிறவர் என் மீது அனுபவிக்க யாரும் இல்லை என்று பரிதாபத்தோடு அவருடைய நிலைமை இருந்தார். நீர் அன்புடையவர் என்பது இன்றைக்கு இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயில் அவரோடு பேசியிருக்கிற அப்படின்னாலே ஸ்டோ, அவருக்கு கேட்டிய சகல நன்மையும் இது கொடுத்து நடத்த போகிற அப்படின்னாலே ஸ்டோ, இயேசுவி நிமித்த ஜபம் கழிச்சு நல்ல பிதாவே. ஆம் காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையத்தை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.